இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க சர்வதேச விமான நிலையங்களான மூன்றாவது இடத்துல இருக்க மதுரை விமான நிலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரை விமான நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இப்போ எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அப்புறமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் மதுரை விமான நிலையத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா முத முதல் கிடைச்ச அந்த அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் மதுரை விமான நிலையம் போல் மற்ற விமான நிலையத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னா எந்தெந்த விமான நிலையம்லாம் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் அங்கே நீங்கள் அனுபவித்த சிறப்பான அனுபவங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்களாம் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க இந்த விமான நிலையத்துக்கு போகணும் அப்படின்னா மதுரை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த விமான நிலையம் இருக்கு. மதுரை விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு 1942 இரண்டாம் உலக போரின் போது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இதை யார் அதிகமாக பயன்படுத்தியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராயல் படை வீரர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பவும் இதே இடங்களில் நிறுத்தி வைப்பதற்கும் அதிகமாக வந்து இங்கே பயன்படுத்ததாக சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் 1957 இந்த விமான நிலையத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தொடங்கினாங்க. எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் இந்த விமான நிலையம் பயன்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், புதுடெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற பல இடங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருக்காங்க. மதுரை விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு துபாய், சிங்கப்பூர், கொழும்பூர் போன்ற சர்வதேச விமான நிலையங்களுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விமான நிலையங்கள்ந்து வரும் கெட்டு போகக்கூடிய பொருட்களை மதுரை விமான நிலையங்களில் கெட்டு போகாம குளிரூட்டும் அறைகள் இருக்கிறனால இந்த மதுரை விமான நிலையம் அதிகமாக பயன்படப்படுதா சொல்லப்படுதுங்க. மதுரை மல்லினாலே எல்லோருக்குமே பிடிக்கும். மதுரைனாலே மல்லி தான் எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அப்பேற்பட்ட மல்லியை துபாய்காரங்க தான் அதிகமாக இறக்குமதிக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்பைசட் நிறுவனம் சுமார் 300 டன் எடை உள்ள மல்லிப்பூவை எல்லாமே அந்த துபாய் நாட்டிற்கு வந்து இறக்குமதி செய்கிறாங்க. மதுரை விமான நிலையத்திற்கு முத முதலாக ஒரு விமானம் இறங்கியிருக்கும் இல்லையா, அது என்ன விமானம்னு உங்களுக்கு எல்லாம் கெஸ் பண்ண முடியுதா? நான் சொல்கிறேன், போயிங் 737 அப்படின்ற விமானம் தான் முத முதலாக தரை இறங்கியிருக்கு. முக்கியமாக மதுரை விமான நிலையத்துக்கு வரவங்க ஒருபோதும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சுமார் 500 பேர் ஒரே நேரத்தில் வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய திறன் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. மதுரை விமான நிலையத்தின் தேவை அதிகமாக தேவைப்படுறதுனால வரும் காலங்களில் இரண்டாவது இடம் பிடிப்பதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. மதுரை விமான நிலையத்தை பற்றி நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் புதுசாக இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்டவங்களாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் ஏதாச்சும் விமான நிலையத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.